சோஃபா கடையில் பாரு, சோஃபா கடையில் பாரு. ஏ ஓடிருச்சுடி. பெசாம போ, உனக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் இருக்கு. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கூடா சொல்லிட்டேன். வெல்கம் பேக் டு இனி ஒரு புது 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 வீடியோ. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல, என்ன பண்ண போறோம் சொல்லி தெரியல. ஆனா நம்மளோட வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு மதுரையில இருந்து ஒரு கெஸ்ட் வர போறாங்க. எங்களால போக முடியாம ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரமா நாங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு போக போறோம். கண்டிப்பா இவங்க யாரு அப்படிங்கறது பாக்கு வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அம்மாவும் பையனும் சேர்ந்து வந்துட்டு யூடியூப்ல அப்படியே வேற லெவல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கே எங்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஆசையா இருக்கும். சோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சேர்ந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க வந்துட்டும் அந்த வேல இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன இந்த வீட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. வீடு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. சோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிடலாம். அந்த வேல இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா யாரு அப்படிங்கறது உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க லெட்ஸ் கெட்டிங் டு தி வீடியோ. ஓகே, வர கெஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சா நம்ம தலை பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து அடிச்சிட்டு கிடக்குறா. அவளோட இதுக்கு போயிட்டான் விளையாடுறதுக்காக. ஸ்பூனை புடிச்சு விளையாண்டு இருக்கால. இதுதான் நிக்கியோட டாய் பாத்தீங்களா? எவ்வளோ எப்பேற்பட்ட பூனை இவ. இவ டாய் பாத்தீங்கல்ல, 50 பைசா ஸ்பூனு. என்னையவே கடிப்பியா? தீரப்போகுது. காமெடி என்ன காமெடி என்ன காமெடி என்ன காமெடி? எங்கேது போய் தூக்கி வீசு, என்கிட்ட வீசு. வாயில தூக்கிட்டு போறத பாத்தியல்ல? யூ இடியட், நாயாடி நீ. நான் இங்க பாரு, ஓடி வா. ஃபர்ஸ்ட் டைம் கேமராக்காக உட்காந்துருக்கா நிக்கி. வேற மாதிரி வேற மாதிரி. அப்போ ஸ்லோ மோஷன் தான்.
அடைச்சு வச்சிரோம் பாத்துக்கோ. ஐயோ வீசிட்டானே அது செத்துருமே. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. எப்படி ஓடுன்னு சொன்னா அப்படியே ஓடுவா நீக்கி கண்ணு ஒண்ணு தெரியாம. சென்ட்ராயன் ஹா நிக்கி நிக்கி மூஞ்சிய பார்க்கலனா விடவும் மாட்டானே. ஓடு 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 உள்ள ஓடிடுவாடா சாமியோய். போயிடுச்சு உள்ள ஓடிடுச்சு. எப்படி சுத்தம் பண்ணி வச்சிருக்கா பாருங்க பாமி, சுத்தமா இருக்கு. எப்பவுமே சுத்தமா இருக்கும். இல்ல இந்த வீடியோ கிளிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா காட்டலையே. ஆமா அதான் நான் சொன்னா எப்பவுமே க்ளீன் பண்ணி வைப்பேன். அது இந்த பாக்ஸ் பேப்பர் எல்லாம் போட்டு அன்க்ளீன் பண்றதே இதான். நானும் நிக்கியும் நிக்கியும் நிக்கி இப்ப மெயின் ஒரு ஆளா தான் இருக்கு. யார் இது சித்தப்பு? நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? இவன் கூட சேம். இப்ப நீ அழுகுற எதுக்கு அழுகுற? வேலை செஞ்சு லைட்டா குண்டான மாதிரி இருக்கே எல்லாரும் சொல்றாங்களே. இல்ல அது எதனால குண்டானது தெரியுமா? ஓ சரக் பாட்டில்லாம் கிடக்குது சைடுல. சரக் பாட்டில் எல்லாம் இல்ல, அது ஜூஸ் பாட்டில் தான். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அது ஷாம்பெயின் ஜூஸ் பாட்டில். அது ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹால் நான் ஆல்கஹால் நிக்கிக்காக கட்டின தடுப்பு சேவர் பாத்தீங்கல்ல, அந்த சைடு போக கூடாது அப்படிங்கறக்காக நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க. தல சீக்கிரமா வந்துட்டாங்க. டேய் நெரி பண்ற என் பாய் ஃப்ரெண்ட் வரேன் சொன்னா அதான் காலமே பாத்துட்டு இருக்கேன். ஓசோ இ ஏதோ வந்தற கூடாது வீட்டுக்கு பக்கத்துல. ஆமா சரி, எனக்கு வேற பயங்கர நர்வஸா இருக்கு. உனக்கு நர்வஸா இருக்கா? எனக்கு எதுக்கு? கெஸ்ட் எல்லாம் வராங்கல. எனக்கு ஹாப்பியா இருக்கு. நம்ம வீட்டுக்கு நாய் தேவை இல்ல, நம்ம நிக்கி குட்டி போடும். எஸ் 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 என்ன கொஞ்சம் குறும்பு பண்ணுவா அந்த செடி எல்லாம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம். இப்பெல்லாம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கா? இப்பெல்லாம் நம்ம தனியா விட்டுட்டு போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ரிட்டர்ன் வந்து வீடாவே இருக்காது எல்லாம் கீழ தள்ளி போட்டு மேட் எல்லாம் அந்த போட்ட இடத்துல இருக்காது. மேட் எல்லாம் நடு ஹால்ல இருக்கும். கார்பெட் நிக்கி வேற லெவல் லைட் வரா. தல என்ன பண்றீங்க? வெல்கம் பண்றீங்கல? வெல்கம். அது ஏன் நீ தொங்கிட் கிடக்குற? பாக்கணும்ல அவங்களுக்கு வழி தெரியாது. நம்ம இங்க இருந்து கை காட்டணும். உன்னை வெளிய இருந்து பாக்கணும். எவ்வளவுன்னு இருக்கேன்னு பாப்போம். இரு தல என்ன தல தலையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இது என்னது? ஓ வெளியிருந்து வரும்போது நீ தெரிய மாட்டேங்கிற பாரு. கண்ணு மட்டும் தான் தெரியுது. வேற லெவல் போ. உண்மையாலுமே அவ்வளோதான் தெரியுது இங்க. ஆ இப்போதான் தெரியுது. அவ்வளோ பத்தியில் என்னெல்லாம் ஃபுல்லாக தெரியும். ஃபுல்லாக தெரியும். தெரியுதா? இல்லடா நல்லா தெரியும். தெரியும் உனக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்குங்கற. நான் நேரா நிக்கவே இல்ல பாத்துக்கோ. நான் நேரா பத நிக்கிறேன். டேய் இவ்ளோ ஹைட்டாடா நீ? என்னால கேமராவை பிடிக்க முடியல ஹைட்டா. நீ எப்படி கீழ குமிச்சிட்டு நிக்கிற? போடா தரா. A few moments later. Come on மாமாட்ட குடு மாமாட்ட குடு மாமாட்ட குடுங்க மாமாட்ட குடு. ஏடா மாமா பயமா. மாமா மேல வை பாமி மாமா மேல வை. சோ புளிய பார்த்த மாதிரி பயப்படுறாருப்பா. வந்த கெஸ்ட்டு இவங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டேன் நீங்கள் வரக்கு முன்னாடியே உங்களை மாதிரி இன்ட்ரோலாம் அப்படியா? வெல்கம் டு இனி ஒரு புது வ்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ கிளம்பிட்டாங்க. நான் இருக்க சொன்ன கொஞ்ச நேரம் இதுக்கு மேலே எங்கேயா இருக்க? வீட்டுக்கு போனியா? மழை வேற பெய்யுன்ற. சரி ஓகே போயிட்டு வாங்க. நாங்கள் கூடிய சீக்கிரமாக வரோம். மதுரை வரோம். ஓகேவாம்மா? அம்மா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அம்மா வந்தது ரொம்ப சந்தோஷம். சுதர்சன் ப்ரோ வந்துட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சு நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலாக அன்னைக்கு வீடியோ எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, நிறைய ஒர்க் இருந்தனால. திருப்பி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காங்கிரீட்லாம் போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம நிக்கி குட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ சுதர்சன் ப்ரோ உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது அதன்னு பேசிகிட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லாமல் அவங்க வந்தது அவங்க அம்மா ஃபேமிலி அப்பா தங்கச்சி எல்லாருமே வந்தாங்க. கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். ஓகேவா? ஸோ லஞ்சுக்கு போவோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் எப்போன்னு சொல்லி தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா போவோம். நம்ம நிக்கி குட்டியோட மேட்ருக்கு வரும். ஸோ நிக்கியை பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நிக்கிக்கு லைட்டாக
வாந்தி, அதுக்கப்புறமா கொஞ்சம் லூஸ் மோஷன்லாம் வந்தனால பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. மெடிசன்ஸ் வந்துட்டு இங்கே எங்கேயுமே இல்லையா, வரும்போது தான் கேட்டு வந்தோம், 1 week ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிசன் வர வரைக்கும் நிக்கிக்கு வந்துட்டு லைட் ஃபுட்டு கொடுங்க, வெட் ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம நிக்கியோட இந்த க்ரூமிங் ஒர்க் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பெண்டிங்கில் இருக்கு க்ரூமிங் ஒர்க் எல்லாம், நெயில் கட்ஸ் நெயில்ஸ் கட் பண்ணுறது இல்லை, அப்புறம் கால் கடியில் முடியை ட்ரிம் பண்ணுறது இல்லை, ட்ரிம் பண்ணல, அப்புறம் ஹேரும் ரொம்ப க்ரோத் ஆயிடுச்சு, கொஞ்சம் ட்ரிம் பண்ணலான்னு இருக்கேன். இருக்கும் நம்ம கிட்ட நம்ம பேசுகிற இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தி நமக்கு சிந்து பாடி போயிட்டான். ஆ இங்கே நான் கவனிச்சிட்டேன் அப்போவே. டேய் யூ இடியட், வெளியே படி. நம்ம புலிக்குட்டியை பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிட்டு வந்தாச்சு, எங்கேயா உட்காந்துட்டு ஃபுல்லாக தூசி தான். சுதர்சன வேற நல்லா பயப்படுத்தி விட்டுருச்சுல. ஆமாம், நிக்கியும் பயந்துருச்சு அன்னைக்கு, நிறைய பேர் பார்த்தோம். சரி இந்த முடியை தான் இப்போ நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். கால் கடியில் பார்த்தீங்களா ஃபுல்லாக வளர்ந்துருக்கு, ஃபுல்லாக முடி அப்படியே வந்துட்டு சறுக்கிக்கிட்டே சறுக்கு முறை வளரும். அப்படியே சறுக்கிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா வளரும். இப்போ நிக்கியை வந்துட்டு குப்புற படுக்க வச்சு இப்படி படுக்க வச்சு முடியலாம் லைட்டாக. அவளுக்கு பிடிக்காது, பிடிக்காது, கொஞ்சம் குறும்பு பண்ணுவா. தெரியுது தெரியுது. இப்ப அடுத்ததா பிடிக்கணும் இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போட்டு மூக்களையும் முட்டிடணும் பாத்துக்கோ. பிளாடி எப்படி படுத்துட்டு இருக்கா பாருங்க. நல்லா நறுக்கு கடிச்சாடி பாருங்க, தெரியுதா அந்த குழி விழுந்துருக்கு பாரு. இந்த இடம் தெரியுது, நீ ராஸ்கல் இங்க நீ வா, உனக்கு இருக்கு வா. அடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கல்ல, டேய் டேய் என்னதான் வாணிக்கு ட்ரீட் நான் ட்ரீட் ட்ரீட் நான் இந்த காட்டி தான்டா நீங்க ஏமாத்துறீங்க என்ன. இப்போ ஃபுல்லா ஒளிஞ்சிட்டா, ஓடி வா ஓடி வா நான் நான் தான் கொடுப்பேன். கை பார்க்க தரம் இரு, கையில இன்னும் எதுவும் வரல. நான் பாத்தீங்கள மனுஷங்களை மாதிரியே திங்க வேண்டியது. மரியா நெயில்ஸ் கட் பண்ணலாம் வா, மீசை கட் பண்ணி விடுறவா, கட் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்கோ, மூக்கு மூக்கு கட் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்கோ. ஏய் என்னடி பண்ற நீ, அதுல அந்த இது இந்த ஸ்மெல் இருக்கும் கையில. ஸோ நம்ம நிக்கியை பார்த்திங்க அப்படின்னா கட்டி போட்டணும், நிக்கியை வந்துட்டு ஆளை காணும். ஓகே எங்கே போச்சுன்னு தெரியலையே, அங்கே அந்த அன்னைக்கு தான் அது அந்த சைடெல்லாம் குளிச்சு போயிருந்துச்சு. ஆமாம் போய் பாரு. சரி நான் பார்த்துட்டு வரேன், வெளியே போய் பார்த்துட்டு வரேன். வீட்டுக்குள்ளே ஒரு தடவை நல்லா வீட்டுக்குள்ளே தேடி பாரு, ஃபுல்லாக தேடிட்டு பார்ப்போம். நம்ம சோஃபா கடையில் பாரு, சோஃபா கடையில் பாரு. போயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிக்க வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கா, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். வெளியே மழை வேற பயங்கரமாக கொட்டுது.
நிக்கி இங்கே தான் உட்காந்துட்ருக்கா. எதையோ பார்க்குது பம்மி. அது ஏ ஓடிடுச்சுடி. யாரையோ பார்த்துதான் ஓடி இருக்கு. நம்ம அந்த சந்தில தான் பார்க்கணும். ஓடு போட சந்தில போய் பார்ப்போம். வெளியே மழை வேற பயங்கரமா பெய்யுது. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களோ. இப்படி மழை பெய்யோ. தண்ணி தண்ணி இப்படி வருது. நான் போய் பார்த்துட்டு வர இரு. ஆக்சுவலாக நிக்கி வந்துட்டு இந்த வழியாக தான் எங்கேயோ போன மாதிரி காட்டியிருக்கு அந்த கேமராவில். ஸோ அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஓடி இப்படி போயிருக்கு. அப்போ வண்டி கீழே வண்டி கீழெலாம் இல்லை பாமி. அமைய ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. எங்கேயுமே இல்லை. நான் மலையில் நினைஞ்சதான் மிச்சம் ஆயிப்போம். இதுக்கடியில் பார்த்தியா நல்லா எனக்கு எங்கடி போச்சு. நீ அது எப்பவுமே அதை கட் பண்ணிட்டு போக உனக்கு தெரியாது. லூஸ் மாதிரி பேசக்கூடாது சொல்லிட்டேன். மேலே தான் ஓடி வந்திருக்கும். பேசாமல் போ. உனக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் இருக்குது. ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஸோ என்னால் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியே போய் தேடிட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. வெளியே வர மழை ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. ரொம்ப கேர்லெஸாக இருந்துட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சத்தியமாக என்னாலே முடியலன்னு சொல்லி சொல்லலாம். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்துட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. நிக்கி வந்துட்டு அவனும் அந்த கொசு பூச்சியெல்லாம் வச்சு அப்படின்னா அப்படியே துரத்திட்டு ஓடும். இப்போ காரும் இல்லாதனால வெளியே நம்ம கார் வெளியே போயிட்டு இருந்தால் அப்படியே வெளியே நிறுத்தி வச்சுருந்தேன். ஸோ அது இல்லாதனால ரொம்ப பார்த்திங்கன்னா வசதியாக போயிடுச்சு. அது எதையோ துரத்தி தான் போயிருக்குது. நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓட்டம் எடுத்துச்சு. எதையோ துரத்திட்டு போய் எனக்கு தெரிஞ்சு செவ்வரியறி போய் வச்சிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்திங்கன்னா வர சொல்லியிருக்கேன். அவங்கள வச்சு வந்துட்டு நானும் மழை வேற வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அது வேற வந்துட்டு பக்கு பக்குங்கிறது. ஸோ நான் போய் இப்போ போய் தேடுற வேலையை பார்க்குறேன். நீங்கியோட அப்டேட்டை பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டோரியாக போடுறேன். செக் பண்ணிக்கோங்க. பை.